ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வத்தல வந்து வறுத்துக்கிடலாம். இன்றைக்கி நான் வத்த குழம்புக்கு வந்து மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தலையும் நான் எடுத்துக்கிறேன். அல்லது ஏதாவது ஒரு வத்தல் கூட சேர்த்துக்கலாம். வத்தல் இல்லைன்றாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி வத்த குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கிடலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ரெண்டும் நான் கொஞ்சம் அளவு எடுத்துருக்கிறேன். அல்லது நம்ம குழம்புல வந்து நம்ம பூண்டு வெங்காயம் போட்டதுக்கு தாளித்ததுக்கு அப்புறம் கூட நம்ம அதே எண்ணெயில் வதக்கி கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாத்திரத்தில் நல்லெண்ணெய், நார்மலாக நம்ம குழம்புக்கு வைக்கிற ஊற்றுற எண்ணெயோட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, வெந்தயம். வெந்தயம் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும், வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம போட்டால் நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டு சாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா பூண்டு, ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் நீங்கள் மிளகாய் தூளும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தக்காளி போட்டுடணும், இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சிரும். இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வத்தலை இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். இதுக்கு வந்து 1 நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நமக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம இதோடு சேர்த்துக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த சுண்டைக்காய் வத்தல்லையும் மணத்தக்காளி வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நமக்கு காய வச்சு வச்சுருப்பாங்க. அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை மூடி நம்ம கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம புளி ஊற்றி செய்கிற எந்த குழம்புக்கும் வெல்லம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புல நல்லா நமக்கு தண்ணியெலாம் வற்றி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திக்னஸ் இதோடு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வச்சு நல்லா அந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான் சூப்பரான வத்த குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்ட வெத்தல், மணத்தக்காளி வெத்தலாம் சேர்த்துருக்கோம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.